அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்து. எனது பழைய பேர் சதீஷ்குமார். இப்போ என்னுடைய பேர் முகமது சாத். நான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் வந்தோம் சகோதரர்களே. மார்க்கில் ஒரு 10th படித்தேன். படிப்பு முடிஞ்சோடனே ஒரு வேலை பார்ப்போம், குடும்ப கஷ்டம் சூழ்நிலைனால வேலைக்கு செல்லலாம்னு சொல்லி நண்பரில் சொல்லி வச்சுருந்தேன். நம்ம காந்தி மார்க்கில் நம்ம பாய் கடை ஒருத்தருக்கு நண்பர், அவர் கடையில் நீ வேலைக்கு போ, நல்லம்மை பார்த்துக்குவார், நல்ல மனிதர் அப்படின்னு சொன்னாங்க. அவர் கடைக்கு நான் போனேன். அவர் என்ன ரொம்ப அன்பாக வழி நடத்தினார். அவரோட நடைமுறை, பேச்சு, ஆற்றல், செயல்கள், தொழுகை, ஈடுபாடு, இது எல்லாமே நம்ம ஈர்க்க வச்சுச்சு. அவர் இயல்பாக என் தந்தை எங்கள் லோடுமேனாக இருந்தார். ஒரு மூட்டை தூக்கி லோடுமேனாக தான் இருந்தார். அவர் தந்தை என் தந்தைகிட்ட சொன்னார், நல்ல பிள்ளையா இருக்கா அப்படி இந்த பையன், இவர் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தலாம்பா, உன்னைய மாட்டமே மூட்டை தூக்கி காலம் மூச்சும் கடந்து வாழ்க்கை கடந்து வாழ்க்கை வீணாக்கி ஒன்று போயிடும், உள்ள வாழ்க்கை நல்ல பிள்ளையா இருக்கா, அப்படி நல்ல பண்புகள் உள்ள பிள்ளையா இருக்கு, இஸ்லாத்தில் சேர்த்துருவோன்னு என் முன்னாடியே சொன்னார். என் ரொம்ப மனசில் படிச்சுன்னா என்ன இஸ்லாம்னு சொல்கிறாரு, ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெருவில் தாழ்த்து சமுதாயம் முஸ்லீம்னாலே தப்பான சிந்தனை, தப்பான செயல்கள், தப்பான நோக்கத்தில் தான் கற்றுக் கொடுத்தாங்க. தவறாக நினைக்கணும்னா துளுக்கர்கள், அவங்க வந்து நம்மளை மாற்றிடுவாங்க, அவங்க வந்து தவறாக நினைக்கணும், அவர் தொண்டை வரைக்கும் தான் அவங்க உறவு இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் மறந்துடுவாங்க, இப்படி சிந்தனையான பேச்செல்லாம் தூண்டி தூண்டி என்னை வளர்த்தாங்க. இவர் சொல்ல சொல்ல என் மனசில் சொன்னப்பில இஸ்லாம்னா உயர்ந்த மார்க்கம்பா, இஸ்லாத்தில் 5000 தொழுகை இருக்குது, நல்ல நடைமுறைகள் இருக்குது, அதை பேணி நீ வாழ கற்றுக்க அப்படின்னு சொல்ல 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 என் மனசில் ஒரு உதிப்பு. அப்போ இஸ்லாம்னா என்ன அப்போ தெரிஞ்சு முயற்சி செஞ்சேன். எங்கள் ஏரியாவில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு தெருவில். அப்போ என்ன செய்வாங்க, கும்பாபிஷேகம்னா சிலைகளை உருவாக்கி பதிப்பாங்க. இதெல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சு, சிலைகளை இவங்களே உருவாக்குறாங்க, இவங்களே சாயம் பூசுகிறாங்க, இவங்களே உரு கொடுக்குறாங்க, இதுக்கப்புறம் இது என்ன ஒரு சிமெண்ட்டு தானே, இதுக்கு என்ன உரு கொடுக்குறாங்க, இதுக்கு என்ன சக்தி ஏற்றுறாங்க கேட்டாங்க, பெரியவங்களை கேட்டால் இதுக்கப்புறம் சக்தி ஒன்று ஏற்றுவோம், ஏற்றுனோடனே நம்ம பேச்செலாம் இந்த இறைவன் கேட்கும், நம்ம கேட்குற தேவையெல்லாம் நிறைவேற்றி வைக்கணும் நாங்கள். அப்போ சிந்திக்க ஆரம்பித்தேன், இவங்க சொல்கிற 100 பொய் அப்படின்னு. நேரம் வந்துட்டேன், நம்ம கடைகள் வந்து நம்ம ஓனர்கிட்ட சொல்லிட்டேன், பாய் இவங்க சொல்கிறதெல்லாம் பொய் தான் பாய், எந்த வகையிலையும் உண்மை இல்லை, எனக்கு இந்த சின்ன விஷயத்தையும் எல்லாம் புரிஞ்சு போச்சு, நான் இஸ்லாத்தை எடுத்துக்கிறேன், களிமா கற்றுக் கொடுங்க அப்படின்னு அவர் வாப்பான்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஒரு அஜிரத்தில் உட்கார்ந்து இஸ்லாத்தை போதிக்க ஆரம்பித்தார். இஸ்லாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவடைய செய்யார். பல விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அல்லாஹ் அக்பர், இன்னும் இஸ்லாம்னா சொல்லிக்கொண்டே போகலாம், அப்படி விட்ட செயல்களை கற்றுக்கிட்டேன். இனி இஸ்லாம் படி முறைப்படி வாழ்ந்துட்டுருக்கேன். இஸ்லாம் எல்லா வகையான சிந்தனைகளையும் கற்றுக் கொடுத்துச்சு. சில ஹதீஸ்களை உங்கள்ட்ட விவரிக்க ஆசைப்படுங்க சகோதரர்களே. குரானில் ஒரு சூரா இருக்கு, வல்லசிறி இன்னல் இன்சான லபி குசு இல்லல்லதீன ஆமனும் வமிலு சாலிஹா ஒத்த வாசம் பில் அக் ஒத்த வாசம் பில் அக்கி ஒத்த வாசம் பிஸ்அப். இந்த சூரா என்னை சிந்திக்க வச்சிருச்சு. அல்லாஹ் சில குரான் இன்னொரு இடத்துல சொல்கிறான், யா ஐயு அல்லதீன ஆமனும் முத்தகுல்லாஹக்க துகாதி வலா தமு துண்ண இல்லாம அனுத்து முஸ்லீமும். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாவை அவனுக்கு பயப்பட வேண்டிய முறைப்படி உண்மையாக பயப்படுங்கள், முற்றிலும் அவனுக்கு வழிபட்டவர்களா முஸ்லீமா என்று நீங்கள் இறந்துவிட வேண்டாம். இது என்னை சிந்திக்க வச்சு சகோதரர்களே. அடுத்தபடியாக அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தை சொல்லுவேன் குரானில், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவ லெஜும அன்னக்கும் லெஜும அன்னக்கும் இலா யௌமில் கியாமத்தி லாரைப பீகி வமன் அஸ்தவு மினல்லாஹி கதீஸ். அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரிய வேறு இறைவன் இல்லை, அவன் நிச்சயமாக உங்கள் அனைவரையும் மறுமை நாளில் உண்டு சேர்ப்பான், இதில் சந்தேகம் இல்லை. அல்லாஹை தவிர உண்மை சொல்லுவர் யார்? ஒரு அழகான வரி. ஏன் சிந்திக்க வச்சு சகோதரே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஆனால் ஹதீஸ்களை என்னை கவர்ந்த சில விஷயங்களை உங்களிடம் சொல்லுகிறேன் சகோதரே. உங்கள் கண் முன்னால் தவறு நடக்குது என்றால் அதை உன் கையால் தடு, இல்லை என்றால் உன் வாயால் தடு, அதுவும் முடியவில்லை என்றால் உன் மனதால் வருத்தப்படு. இந்த போதனை மிகவும் சிந்திக்க வைத்த சகோதரே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சொர்க்கம் தாயின் காலடியில் உள்ளது என்று போதித்தார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உன் தந்தையின் கோபம் இறைவனின் கோபம், உன் தந்தையின் அன்பு இறைவனின் அன்பு. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்,
வாங்கும் கையை விட கொடுக்கும் கை சிறந்தது என்று போதித்தார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உனது அண்டை வீட்டான் பசித்திருக்க தான் மட்டும் உணவு உண்பவன் உண்மை முஸ்லீம் அல்ல என்று கூறினார்கள். சோழர்களே, இந்த உலகில் மனிதனாக பிறந்து மனிதனாக இறப்பவர் பலர். இன்னும் வெகு சிலரே மனிதனாக பிறந்து புனிதராக இறக்கின்றனர். அந்த புனிதர்கள் யார் என்று தீர்மானிப்பது அவர்கள் வாழும் வாழ்க்கை, அவர்கள் வாழ்ந்த வழிமுறை, அவர்கள் தேர்ந்தெடுத்த சித்தாந்தங்கள், அவர்கள் தேர்ந்தெடுத்த மார்க்கம், அதில் அவர்கள் வைத்துக் கொள்ளும் ஈடுபாடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.